புத்தம் புது காலைன்ற படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் மொத்தமாக அஞ்சு கதை, அதாவது ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஆந்தாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ், ஒரே ஜானர், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜானரில் படம் பண்ணுறது பேர் தான் ஆந்தாலஜி. இதில் மொத்தம் அஞ்சு படம் இருக்குது, அஞ்சு டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமை இதோ இதோ. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெச்சூர் கப்பிள்ஸ் ஊர்வசிக்கும் நம்ம ஜெயராமுக்கும் உள்ள காதலை அவங்கக்கிட்ட பசங்க கிட்ட சொல்கிறதும், அந்த ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத ஒரு 25 minutes ஸோ செமையாக சொல்லியிருக்காங்க சுதாகங்கார. வெறித்தனமாக இருந்தது அந்த படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அந்த பிளஸ் பாயிண்ட் நீங்களே படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நான் சொல்லலை. அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நானும் அவளும் நானும். இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 சிச்சுவேஷனில் பிடிக்காத தாத்தா வீட்டுக்கு போகிற ஒரு பேத்தியோட கதை தான் இது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் நானும் சொல்லும் போது வந்து ரித்துவர்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், அவளும் நானும் சொல்லும் போது வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். இந்த இடம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை வந்து பெருசாக இம்பாக்ட் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு அழுத்தம் இல்லாமல் போயிடுச்சு கதையில். ஸோ அதனால் அது கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல என்னால். முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருந்துச்சு, அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது ஜிவிஎம் படன்றதுனால வந்து நமக்கு நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி ஸ்ரீராமோட ஒளிப்பதிவு. ஸோ வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது, பட் கேமரா ஆங்கிள்ஸ், மூவ்மெண்ட்ஸு, ஜூம் அவுட் பண்ணுறது, சட்டன் லைட்டாக சின்ன ஜூம் அவுட் பண்ணுறதுலாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். அந்தாலஜிலேயே அவரும் நானும் அவளும் நானோட சினிமாட்டோகிராஃபி வெறித்தனமாக இருந்தது. இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கரோட நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சட்டிலாக, அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாரு. ஸோ நடித்த மாதிரி இல்லை, அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நடிப்பு எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் எஸ்பெஷலி சூப்பராக இருந்துச்சு. அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி அண்ட் லிவன். இப்போ இந்த படத்தை யார் இயக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாஷினி மணிரத்னம் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் பெட்டில் இருக்கிற அம்மாவை பார்க்க ரெண்டு மகள்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு மகளுமே நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ மெச்சூர்டான ஒரு பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நிறைய படங்கள் இந்த தமிழ் சினிமாவில் கவர் பண்ணது கிடையாது. பட் சுகாஷினி மணிரத்னம் அந்த விஷயத்தை எடுத்ததுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும். பட் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால், கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய கனெக்ட் இல்லை அந்த படத்தில், அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் படம் நல்லா இருந்துச்சு. அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் மேனன் நேக்கின ரீயூனியன். இந்த படத்தில் ஆண்ட்ரியா ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 காரணமாக ஆண்ட்ரியா ஊருக்கு போகும்போது வண்டி நின்று போயிட்டதுனால அவங்க ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் இருக்குன்னு வந்துட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட் வர, அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து அவங்கள வெளியே எப்படி கொண்டு வராங்கன்றது தான் கதை. சத்தியமாக இந்த படம், இந்த ஆந்தாலஜிலே ரொம்ப சுமாரான படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தம் இல்லை, ஒரு கனெக்ட் இல்லை, ஒரு சரி ஃப்ரெண்ட்ஸாகவே அவங்க ரெண்டு பேரும் முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக முடிக்காம விட்டார். நம்பவே முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நம்பவே முடியாது. அந்தளவுக்கு இந்த படம் வந்து நம்ப முடியாத விஷயமா இருந்துச்சு. அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிராக்கிள். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ஜெயிக்கிறாரு. இந்த படங்கள், இப்போ நான் சொன்ன படங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்த படங்கள். ஆனால் ஒரே ஒரு படம் தைரியமாக வெளியே போய் எடுத்திருக்காரு, அதுவும் இந்த படம் லாக்டவுனில் ஷூட் பண்ணதுனால இந்த படத்தை வெளியே போய் எடுத்திருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ஒரு ஃபன்னான படம், மிராக்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி லைஃப்பில் நடக்குது அப்படின்றது ரொம்ப ஃபன்னாக எடுத்திருந்தாரு. ரெண்டு பேர் COVID-19 டைமில் காசுக்கே வழி இல்லாமல் ஒரு காருக்குள்ளே இருக்கிற பணத்தை திருட போகிறாங்க. அந்த காருக்குள்ளே இருக்கிற பணத்தை திருட போகும்போது அந்த காருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு டயரை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு ஐடி கம்பெனியில் திருட போகிறாங்க. அதில் ஒரு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபன்னாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட, அந்த விஷயத்தை சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த ஆந்தாலஜி வந்து ரொம்ப புதுசு தமிழ் சினிமாவுக்கு. இதுக்கு முன்னாடி சில்லுக்கருப்பட்டி வந்திருக்கு. சில்லுக்கருப்பட்டியே வந்து 4 படத்தையுமே நம்ம ஹலிதாசன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து 5 டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறதுனால பயங்கர டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான விஷயம் வந்து அமேசான் பிரைமுக்கு ஹேட்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு, அது லாக்டவுனில் எடுத்ததுக்கு. சுதாகங்கரோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து எனக்கு ஃபேவரட் சுதாகங்கர தான். நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.